வணக்கம், நான் உங்கள் செந்தில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்தியாவில் ஆல் இண்டியா லெவலில் என்னென்ன பிரச்சனைகள், முக்கியமாக வந்து பொருளாதார அடிப்படையில் என்னென்ன பிரச்சனை அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன் இந்த நேரத்தில் பேசுகிறோன்னா, கண்டிப்பாக தெரியும், இந்த வருடம் நமக்கு லோக்சபா எலெக்ஷன் வருது. அடுத்த 5 ஆண்டு காலம் தளபதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அதனால் இதை இப்போ இந்த நேரத்தில் இந்த வீடியோ போடுறது சரியாக இருக்கும்னு நினச்சேன். அதனால் இதை ஷேர் பண்ணுறேன். நான் எகைன் லேப்டாப் வச்சுருக்கிறேன் என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக. எல்லா பாயிண்ட்ஸும் மைண்டில் இல்லை, நான் பார்த்து பார்த்து தான் பேசுவேன். போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிறது பாப்புலேஷன் க்ரோத்து. இந்த ஜனத்தொகையோட இது வந்து இன்னமும் நம்ம வந்து கரெக்டாக கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரலை. முன்னாடி ஒரு 40, 50 இல்லை 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கிறோம் ஓரளவுக்கு சொல்லலாம். பட் எகையுமே அதுலேயுமே ஒரு சிக்கல் இருக்குது. சில ஸ்டேட் கண்ட்ரோலாக இல்லை, சில ஸ்டேட் கண்ட்ரோலாக இருக்குது. அதில் நிறைய விகிதாச்சார அடிப்படையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த பொதுவாக இந்த மக்கள் தொகை கூடுறதுனால என்னென்ன சிக்கல் வருது அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சைனாங்கிறது நம்ம தான் வந்து உலகத்திலேயே செகண்ட் பாப்புலேஷன் அதிகமாக வச்சுருக்கிறோம் அப்படின்ட்டு. பட் சைனா நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய அந்த ஏற்றம் வந்து, பாப்புலேஷன் ஏற்றம் வந்து ஒரு சரியான அளவில் குறைஞ்சிட்டு வருதுன்னு கூட சொல்கிறாங்க. உலக அளவில் சைனா சொல்லலை, இது உலக அளவில் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து, நம்ம வந்து சராசரியாக எவ்வளோ உயர்றோம் அப்படின்னா, ஒரு டிகேட், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு 20% பாப்புலேஷன் நம்ம உயர்றோம். 1 கோடி இன்றைக்கி இருந்தோம் அப்படின்னா 10 வருஷம் கழித்து 1 கோடி 20 லட்சம் ஆகிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நம்மளை மாதிரி ஒரு அதிகமாக ஒரு டென்சிட்டியான பாப்புலேஷன் இருக்கிற ஒரு ஒரு நாட்டுக்கு இந்த சதவீதம் அடிப்படையில் ஏறுறதுன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அது என்ன என்னெல்லாம் பிரச்சனை நம்ம கொண்டு வருது அப்படின்னா, முதல் விஷயம் உணவு பற்றாக்குறை. நம்ம ஆல்ரெடி விவசாயத்தை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, இந்த பாப்புலேஷன் வளர்கிறதுனால நமக்கு உணவு பற்றாக்குறை நிறைய ஏற்படுது. இதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன மெஷர் எடுக்க போகிறாங்க? அடுத்தது சுகாதார சீர்கேடு. நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், சானிடேஷன் சம்மந்தப்பட்டவும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு இன்னும் நம்ம டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நிறைய பேசிகிட்ருக்கோம். அடிஷ்னலாக இந்த பாப்புலேஷன்னால் அதுக்கு நிறைய பிரச்சனைகளும் வருது. சுகாதாரத்துறை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அந்த சுகாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கும் இன்னும் தெளிவான ஒரு இது இல்லை, கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு அப்ரோச் இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு எல்லோரும் தெரியும், முக்கியமாக நகரங்களில், பெருநகரங்களில் பொல்யூஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம டெல்லியில் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் டெல்லி மட்டுமே இது கிடையாது. டெல்லியில் அஃப்கோர்ஸ் ரொம்ப, அதாவது ஒரு எக்ஸீட்ஸ் அந்த ரெட் அலர்ட்லாம் தாண்டி போயிட்டுருக்குது. பட் நம்ம பெருநகரங்கள் பெருசாக, கொல்கத்தா, மும்பை, பெங்களூர், நொய்டா, நம்ம சென்னை, அதை மாதிரி நிறைய நகரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொல்யூஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு வருது. அதுவுமே அந்த பாப்புலேஷனுக்கு ஒரு முக்கிய காரணமாக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஓவராலாக பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாம் நியூஸ்லலாம் எல்லாம் பேசிக்குவாங்க அந்த கட்சிக்காரங்களும், ஜிடிபி நம்ம வந்து போன வருடம் இந்த வருஷம் வந்து 5% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறோம். குவார்டர் ஆன் இயர், காலாண்டுக்கு வந்து நம்ம வந்து 5% இம்ப்ரூவ் ஆகிறோம். அதெல்லாம் சரி தான், அதெல்லாம் யாருமே தவறுன்னு சொல்லலை, அது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க உலக அடிப்படையில். ஆனால் இது வந்து இன்க்ளூசிவ் க்ரோத்தாக இருக்குதா, எல்லாருக்குமான க்ரோத்தாக இருக்குதா அப்படின்னா, இல்லை, நிச்சயமாக இல்லை. ஒரு சாரார் வந்து இப்படி போயிட்டே இருக்காங்க, இன்னொரு சாரார் மேலே போகிறாங்க. அப்போ ஓவரால் இந்தியாஸ் க்ரோத்துன்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் வந்து இன்க்ளூசிவ் க்ரோத்தான அடியில் இருக்கிறவன் அடியில் தான் இருக்கிறான், அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு அது அந்த இன்க்ளூசிவ் க்ரோத் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் கவர்மெண்ட் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து, வேர்ல்டு பேங்க்கு உடைய டேட்டா, 2012 டேட்டா வச்சு நான் பேசுகிறேன். அவங்க சொன்னது வந்து, நம்ம வந்து சொன்னோம் பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லிட்டு, 21 ரூபாயா 28 ரூபாயா சம்திங், அதுக்கு குறைவாக ஒரு நாளைக்கான வருமானம் இருந்ததுன்னா நம்ம வந்து பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லிச்சு. இது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பாவர்ட்டி லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒத்துக்கிட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் பாவர்ட்டி லைன், இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ வருமானத்துக்கு கீழே இருந்தால் அவங்க ஐபிஎல் கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $1 தான், பெரிய வித்தியாசம் கிடையாது. 70 ரூபாய், ஒரு நாளைக்கு 70 ரூபாய்க்கு குறைவான வருமானம் உள்ளவங்க. நம்ம இந்த 27 ரூபாயை கூட விட்டுருவோம். இந்த ஐபிஎலுக்கு கீழாகவே எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா, 3ல் 1 இந்தியன் இந்த ஐபிஎல் கீழே இருக்கான். ஐபிஎல்னா இந்தியன் ப்ரீமியர் லீக், இல்லை இந்தியன் இன்டர்நேஷ்னல் பாவர்ட்டி லைன். அப்படி பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் பாவர்ட்டி லைனுக்கு கீழே நம்ம வந்து 3ல் 1 இந்தியன் இருக்கான். இது எவ்வளோ பெரிய அசிங்கம். நம்ம ஆனால் சொல்லிக்கிறோம், நம்ம வந்து க்ரோத்து, நம்ம ஜிடிபி இவ்வளோ போயிடுச்சு அப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து, இந்த பாப்புலேஷன் க்ரோத்துனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது. இதை வந்து நம்ம பேசுகிறோமா அப்படின்னாலே தெரியல. இதை வந்து பெரிய அஜெண்டாவை எடுத்து இதுக்கான மேனிஃபெஸ்டோவில் ஏதாவது கொண்டு வராங்களா, இதுக்கான திட்டங்கள் வரவேற்கப்படுதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து
ஒரு ஒரு வருடமும் பெருசாகிட்டு தான் போகுது, அதனோட கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. அதை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த பாப்புலேஷன் க்ரோத்து, ஃபுட் டெஃபிசிட்டு, இதனோட தொடர்ச்சியாக வந்து விமனுடைய ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு சொல்லிட்டு மருத்துவ சுகாதாரத்துறை அவங்க மருத்துவத்துலேருந்து சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அனீமியா சொல்கிறாங்க, ரத்த சோகை சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரத்த சோகைன்றது சரியான விட்டமின்ஸ் அளவில் நம்ம சரியான புரதச்சத்தோ அதுக்கான சத்துக்கள் எல்லாம் அடங்கிய சத்துக்களுடைய ஒரு உணவை நம்ம எடுக்கலைன்றது காரணம். அதுக்கு நம்ம என்ன மெஷர்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டு, போத் மென் அண்ட் விமன், ஓவர் வெயிட்டுன்றது ஒபேசிட்டின்றது இந்தியாவில் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிட்டே வருது. அதை தொடர்ந்து நிறைய வியாதிகள் வந்துட்டுருக்குது, டயபெட்டிஸு, ஹார்ட் ப்ராப்ளம் அதெல்லாம். இதுக்கு முக்கியமாக வந்தாங்கன்னா சில்ட்ரன்ஸ் லெவலில் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் விற்கப்படுற ஸ்நாக்ஸு, இந்த ஸ்கூலில் விற்கப்படுற ஸ்நாக்ஸை தடுக்கிறதுக்கு ஈஸியாக முடியும். ஒரு கவர்மெண்ட்டை நினச்சா இதை வந்து ஒரு ஒரு ஓவர் நைட்டில் வந்து காலி பண்ண முடியும். இன்றைக்கி எப்படி நம்ம பிளாஸ்டிக் வந்து தடைன்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் அது, அதை இப்போ சொல்லியிருக்காங்களோ அதுபோல் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நினச்சாங்கன்னா ஸ்கூல் கேன்டீனில் இந்த ஸ்நாக்ஸ் தான் விற்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை ஏன் சொல்ல மாட்டேறாங்கன்னு தெரியல. இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், அதை ஏனோ தெரில செய்ய மாட்டேறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்றது நம்ம போக வேணாம். இன்னொன்று, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது 94% இந்த ஐபிஎல் கீழே இருக்கிறவங்க, பிலோ பாவர்ட்டி லைன், அந்த இன்டர்நேஷ்னல் பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறவங்க 94% பேர் டேப் வாட்டர், குடிநீர், அதாவது சாதாரண ஒரு டேப்பில் திறந்தால் வர தண்ணி அது கிடைக்கல 94% மக்களுக்கு. அதே போல் இதே இந்த ஐபிஎல் கீழே இருக்கிறதுல 79% பேருக்கு டாய்லெட் வசதிகள் இல்லை. இது ஸ்வச் பாரத் மூலயமா நடக்குமா நடக்காதான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி 79% மக்களுக்கு இது கிடைக்கல, இந்தியா ஃபுல்லாக நிலவரை தான். இன்னும் நமக்கு எல்லாருமே தெரியும், இதெல்லாம் நம்ம வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்னு பேசினாலும் இந்தியா வளர்ந்துட்டு தான் இருக்குது, அதை யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் எந்த வேகத்தில் வளருது, நம்ம இன்க்ளூசிவாக வளர்கிறோமா அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னொன்று, இந்தியா ஃபுல் ஓவராலாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியா, சைனா, யூஎஸ் இது மூணு தான் வந்து உலக இந்த எக்கனாமிக் இதுவே வந்து நிர்ணயிக்கிற ஒரு நாடுகளாக இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பவர் ஜென்ரேஷன் எலக்ட்ரிசிட்டின்றது இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டுக்கு முக்கியமாக இருக்குது. அதில் 75% எலக்ட்ரிசிட்டி வந்து இந்தியாவில் வந்து கோல் யூஸ் பண்ணி தான் நம்ம தெர்மல் பவர் பிளான்ட் மூலயமா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது வந்து பெரிய பிரச்சனை தான், ஏன்னா இந்த கோல் யூஸ் பண்ணுறதுனால வர பொல்யூஷன் வந்து பெரிய விஷயம். ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு அதிகமாக பாப்புலேஷன் இருக்கிற நாட்டில் 75% கோல் யூஸ் பண்ணுறது தவறு. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் மலைகளுக்கு குறைவு கிடையாது, தண்ணிக்கு குறைவு கிடையாது, ஆற்றுக்கு குறைவு கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் மாற்று இதை வந்து நிறைய டெவலப் பண்ண முடியல அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஹைட்ரோலியோ இல்லை விண்ட் எனர்ஜியோ இல்லையோ மற்ற விஷயங்கள்லையும் நிறைய ஏன் பண்ண நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும். இதுக்கான காரணங்கள் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னது, ஒரு ஸ்டேட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 2 மாதத்துக்கு விண்ட் எனர்ஜி நிறைய கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்டு கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக வேறு ஏதோ 2 மாதத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிற அருணாச்சல் பிரதேஷ்லேயோ ஹிமாலயாஸ்கிட்டையோ வேற எங்கேயோ விண்ட் எனர்ஜி கிடைக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா இதை எப்படி நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எனர்ஜி வந்து சேவ் பண்ண முடியாது, இன்றைக்கி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது இன்றைக்கே செலவிட்டாகும். அப்போ இதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக வந்து ஜெயலலிதா பீரியட்லேயே வந்து நரேந்திர மோடி அப்போ குஜராத்தில் சிஎம்மாக இருக்கும் போதே வந்து நேஷ்னல் கிரிட்டை பற்றி பேசி அதை வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிறைய மாநிலங்கள்லேருந்து நம்ம பவர் வாங்க முடியுது, இங்கே நம்ம மிகுதியாக இருக்கிறதையும் நம்ம மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுது. அஃப்கோர்ஸ் காசு வாங்கிட்டு தான் கொடுக்குறோம், நம்மளும் காசு வாங்கி கொடுத்து தான் விற்கிறோம், ஆனால் அது வேஸ்ட் ஆகிறது இல்லை, நேஷ்னல் கிரிட்டுன்றது இருக்குது. ஆனால் இந்த நேஷ்னல் கிரிட்டு உருவாக்கப்பட்டதுலேயே நிறைய ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, நேஷ்னல் கிரிட்டே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. காரணம் எல்லா மாநிலங்களுமே வந்து நேஷ்னல் கிரிட்டு டிபெண்ட் ஆகிறதுனால பகிர்மானம், இந்த மின் பகிர்மானம் சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் என்ன ஆகுது, இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா மும்பை, டெல்லி, பெங்களூர் இதிலலாம் வந்து நிறைய பவர் கட் வருது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ஆல் ஓவர் இந்தியாவில் இல்லையா அப்படின்னா இருக்குது, நிறைய மாநிலங்களில் இருக்குது. ஆனால் அந்த பவர் கட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுனால ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸுனால டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம், அதனால் நமக்கு வந்து கிடைக்க மாட்டுது. அப்போ இதுக்கு என்ன மாற்று, இது அடுத்த கட்டத்துக்கு நம்ம பவர் கிரிட், ஓகே நேஷ்னல் பவர் கிரிட் இது பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம், நேஷ்னல் பவர் கிரிட்லேயே இன்னும் வேறு ஏதாவது பண்ண முடியுமா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணலாம், லோக்கல் பவர் ஜென்ரேஷன்றது ஒன்று, அது முடியாத சூழ்நிலையில் வேறு என்ன பண்ண முடியும், அதை பற்றியும் யோசிக்கலாம். இன்னொன்று,
இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி ஒன்று சொல்லணும். இந்த பவர் கிரிட்டுன்றதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு விஷயமாக தான். ரெண்டாவது வந்து இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 600,000 கோடி நம்ம கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்டில் இந்த வருஷம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சில செய்திகள் வந்தது. அது உண்மையாகவே நல்ல விஷயந்தான். அதை சொல்லிடலாம், வெளியில் இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க. அதாவது இது வந்து 600,000 கோடி அறிவிச்சாங்கன்னா இதில் எவ்வளோ ஊழல் நடக்க போகுது, இது எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக போகும்போது இந்த டெண்டரில் ஊழல் அந்த டெண்டரில் ஊழல். பட் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நிச்சயமாகவே 600,000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது வரைக்கும் இந்திய பட்ஜெட்டு வரலாற்றுலேயே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 600,000 கோடி ஒதுக்கினதாக சரித்திரம்ல. அப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னா இது என்ன நடக்கும், இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவேஸ் போடுறதுக்கான இது வச்சுருக்காங்க, பிளான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மூலயமா வந்து ஒரு 1 கோடி பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறதா சொல்லப்படுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது மூலயமா வர வளர்ச்சியினால் அடுத்த ஒரு 5 இல்லை 10 ஆண்டுகளில் இதனுடைய தாக்கமாக ஒரு 3% நம்ம ஜிடிபியில் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடந்தால் ரொம்ப நல்ல விஷயம் தானே. அதனால் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து 600,000 கோடி ஒதுக்குறது ரொம்ப நல்ல விஷயந்தான். இதையெல்லாம் தாண்டி நம்மக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, கரப்ஷன். கரப்ஷன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்தாங்க. அதில் வந்து ஒரு 188 நாடுகள் அதை எடுத்தாங்க. அதில் இந்தியா வந்து 81வது ரேங்கில் இருக்குது. அப்படின்னா பார்த்துங்க நம்ம எந்த அளவுக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்தியா சைனா யூஎஸ் இது மூணு தான் வந்து உலக எக்கனாமிக்ஸே வந்து கிட்டத்தட்ட நிர்ணயிக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த 81st ரேங்க் கரப்ஷன்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கு. இதை சமாளிக்கிற வகையில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, முக்கியமான விஷயம் பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கணும். இப்போ இருக்குது ஓரளவுக்கு, முன்னாடி ஒரு 20-30 வருஷத்துக்கு இருந்த அளவுக்கு இல்லாமல் இப்போ ஓரளவுக்கு இருக்குது. அட்லீஸ்ட் வந்து அடுத்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து 5 இயர்ஸ் நிற்கக்கூடாது, 10 இயர்ஸ் நிற்கக்கூடாது எலெக்ஷனில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்து போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதனுடைய இம்பேக்ட் வந்து பெருசாக இருக்குதானா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதனால் இந்த சட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது விரைவாக யாராவது செய்வாங்களா, இல்லை அதை வந்து இந்த லோக்சபா எலெக்ஷனில் யாராவது அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இதை பற்றி பேசுவாங்களா கொடுப்பாங்களான்றது தெரியல. இது எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் இந்த லிஸ்ட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்சபாவுக்காக தான் நான் பேசுகிறேன். இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து யாராவது மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டம், அவங்க அந்த மேனிஃபெஸ்டோவில் கொடுத்ததா அவங்க நிறைவேற்ற போகிறாங்களா இல்லையான்றதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனால் இதை பற்றிலாம் பேசுவாங்களா இந்த கட்சினா, அந்த கட்சியை நம்ம வந்து பார்த்து அவங்க இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் அவங்க சொன்னதை நிறைவேற்றிருக்காங்களா இல்லையான்னு வச்சு நம்ம ஓட்டு போடலாம். அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும் ஒரு காமன் மேனாக. ஸோ இதை நான் ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. ஸ்டே பாசிட்டிவ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.